வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாக்லேட் பனானா மில்க் ஷேக் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். பச்சை பழத்துலேயும் பண்ணலாம். இது ரெண்டு செவ்வாழைப்பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2 hours மட்டும் தான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், 2 hours ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பழங்களையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது பண்ணுறதுக்கு 2 பழம் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1 tablespoon கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். கொக்கோ பவுடர் இல்லைன்னா கவலை இல்லை, 10 ரூபாய் டெய்ரி மில்க் சாக்லேட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoon சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி இந்த எடுத்தாச்சு. இது கூட நம்ம 250 ml மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஃபுல் நைட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வைக்கலாம். நான் பழம் பால் ரெண்டுமே வந்து 2 hours தான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா ஃபுல் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். இப்போது நம்ம 250 ml பாலையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. திரும்ப மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு, நம்ம சர்வ் பண்ணுற கிளாஸில் சாக்லேட் சிரப்பு வந்து இந்த மாதிரி ஓரங்களில் அழகாக சுற்றி ஊற்றிக்கலாம். இந்த சாக்லேட் சிரப் வீட்டில் நானே பண்ணது. இது சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், வேணும்னா வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஷேக்கை வந்து இதில் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் சேர்க்கறதுக்காக அந்த சாக்லேட் சிரப்பை இன்னும் மேலே வந்து இதில் ஊற்றி வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து லேசாக மேலே சுற்றி ஊற்றி விடுங்க. இது வந்து பசங்களுக்கு ரொம்பவே ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மில்க் ஷேக் வந்து செஞ்சு பாருங்கள். பனானா சாக்லேட் மில்க் ஷேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா நீங்கள் இதை ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி மறுநாள் எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும், சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். நம்ம ஃப்ரீஸ் பண்ணாதனால இன்றைக்கி சாக்லேட் ஷேக்காக எடுத்துக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.